சொன்னேன், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஜென்டில்மேன் டக்குனு என் முன்னாடி வந்துருவாங்க நான் எதிர்பார்க்கல. பஞ்ச் ஆஃப் ஹேண்ட்ஸம் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் சார் டாக்டர் ராதாரவி சார். இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹாவ் யூ ஆன் அவர் ஸ்டேஜ் டுடே. நாங்களாம் இப்போ வளர்ந்து வர ஆங்கர்ஸ், அதில் வந்து உங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வந்து எங்கள் முன்னாடி உட்காந்து அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறதே வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஜீவா சார். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம், ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க யாரோடையும் நீங்கள் வந்து இது வரைக்கும் பணம் நடித்தது கிடையாது, ஃபுல்லாக புது செட் ஆஃப் டீம். எப்படி இருந்தது இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் அண்ட் இந்த பஞ்ச் ஆஃப் யங் பீப்புளோட ஒர்க் பண்ணதை சொல்லுங்க. இது ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளியே வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ். ராதாரவி அங்கிளோட ஒர்க் பண்ணும்போது அவரோட பழைய படங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஃபுல்லாக பல்ஸில் தெரிஞ்சுக்கிற ஒரு ஸோ அதனால் நம்ம கம்ப்ளீட் நியூஸ் வந்து சார்கிட்ட தான் தெரியும் எனக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு நடிக்கணும் அப்படிங்கிற இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக நம்ம நடிக்கலாம். நிச்சயமாக ஒரு ஒரு கவுண்டர் வரும்போது ஒரு எவ்ரி ஆக்டருக்கு வந்து ஒரு கவுண்டர் வெளியே வரும்போது தான் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு ஆக்டருக்கு. வெரி ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். தம்பி ரமேஷ் சார் இருக்கார், அவரு கூடயும் நல்லா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு 30 days பழனியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மிஸ்டர் தான் இங்கே இருக்காரு, எங்களோட படம் ஃபுல்லாக ஹீரோயினோட இவரோட தான் நிறைய நாள் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். சூரிய ஷூட்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காருங்க நடிக்கிறப்ப. சூரிய அவர் இவரை பொறுத்த வரைக்கும் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 days வந்து நாங்கள் பழனியில் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தோம். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 40 days கிட்டத்தட்ட ஒரு 50 days இருந்தார். அங்கே ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடியே வந்துட்டாரு. இல்லை எனக்கு என்னன்னா எனக்கு பிரதரவு நடிக்கிற ரொம்ப நாள் ஆசை. யங் ஹீரோக்களை வந்து எல்லாரோடும் மேக்ஸிமம் நடத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ எல்லாருமே கேட்பாங்க ஜீவா சார் மூவி வரப்போ ஏன் ஜீவா சாரோட நீங்கள் என்ன காம்பினேஷன் சேரவே இல்லை சேரவேன்னு. எனக்கு ஆசை தாங்க, எனக்கு வாய்ப்புன்னு அமையலைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதனால் பிரதரவு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இங்கே வந்தது ஒரு 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 20% ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்கிறோம். மற்றபடி ஒரு பெரிய ஒரு பட்டாளம். அந்த பட்டாளத்தை எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குனா டைரக்டர் இங்கே இருக்காரு. அவர் பாட்டு சிரிச்ச முகத்தோட சைலண்டாக இருக்காரு. அவர் தனியாக இப்போ நான் கவனிக்கணும்னு இருக்கேன் சார். படத்தோட டைட்டில் வந்து நான் வரேன் அதுக்கு. உங்கள் டைட்டிலே நாங்கள் வந்து ஐக் வெரி வெரி நியூ நேம், இந்த மாதிரி ஒரு பேரை வந்து நாங்கள் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே கேள்விப்படவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்களேன். இல்லை ஐக்குன்றதுக்கு அர்த்தம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கூல். இட்ஸ் ஜஸ்ட் கூல், தட்ஸ் இட். ஐக் ஐக் பட் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். உங்களோட ட்வீட்ஸ் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம், நீங்கள் போடுற விஷயங்கள், ஐ மீன் உங்களை பற்றி வர ட்வீட்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ஃபார் யூ திஸ் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் மூவி, ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு எடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காஸ்டோட ஒர்க் பண்ணும்போது நினச்சிங்களா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினச்சிங்களா இந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன் என் லைஃப்பில் ஒரு நாள் அப்படின்னு எனக்காக நினச்சிங்களா? இல்லை நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நினச்சிருக்கேன் ஆல்ரெடி. நான் பண்ணால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் எடுத்தோன்னே. இது சும்மா சின்னதாக ஏதாவது ட்ரை பண்ணோம் நம்மளும் வந்துட்டு போனோம் அப்படின்னு வர முடியாது. ஏன்னா என்னோட ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு நம்மளும் சும்மா வந்துட்டு ஒரு படம் ட்ரை பண்ணிட்டு போனோம்னு இருப்போம். ஆமாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் உள்ளே போனப்பறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே ஒரு வந்துருந்துச்சு இந்த படத்தில். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் த காஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஜீவா சார் மைண்டில் வச்சுட்டு ரெடி பண்ணுவோம் அந்த லைன்ஸ் எல்லாம். ஸோ அவர் ஆன் போர்ட் வந்ததுக்கப்புறம் சூரி பிரதர், அப்புறமா ரவி அங்கிள், தம்பி ராமையா சார். நான் தம்பி ராமையா சார்கிட்ட போய் நான் சொன்னதே வந்து என்னன்னா சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன், அது ரொம்ப எங்கள் தாத்தா மைண்டில் வச்சு எழுதியிருக்கேன் சார். எனக்கு வந்து ரவி அங்கிள் ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும் அது. பட் என்னன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனால நீங்கள் அது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 100% பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு காமெடி கலந்த ஒரு சின்ன வில்லன் எல்லாமே ரொம்ப சூப்பர். ராதிகாண்டி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல கேரக்டர். சரளாக்கா அவங்கக்கிட்ட நான் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் கேட்டோன்னா அவங்களும் எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பண்ணியிருக்காங்க.